அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஒட்டமான் பேரரசால் மீண்டும் ஜெருசலேம் வந்த யூதர்கள், ரோமானிய பேரரசால் உலகம் முழுவதும் சிதறி ஓடிய யூதர்கள் மீண்டும் ஜெருசலேம் நகரம் வர முடியாத நிலையிலேயே இருந்தார்கள். ரோமானிய ஆட்சியாளர்களின் கை தாழ்ந்தபோது இஸ்லாமிய ஆட்சியாளர்களினுடைய கை ஓங்கியது. எனவே யூதேயா மற்றும் ஜெருசலேம் பகுதிகள் இஸ்லாமியர்களினுடைய பிடியில் சுமார் 450 ஆண்டுகள் சிக்குண்டிருந்தது. இஸ்லாமிய முஸ்லிம் கலிஃபாக்கள் அவர்களினுடைய வம்சங்களால் தொடர்ந்து ஆளப்பட்டு வந்தது. கிபி 1085 துருக்கி பேரரசு அதன் உச்சத்தில் இருந்தது. பேரரசர் மாலிக் ஷாவின் தொடர் படையெடுப்புகள் மற்றும் வெற்றிகளினால் இது சாத்தியமானது. இவர்களின் எல்லைகள் கிழக்கே சீனா வரையிலும் மேற்கில் பைசாண்டின் வரையிலும் பரவி இருந்தது. கிபி 11 நூற்றாண்டின் இறுதியில் பைசாண்டின் பேரரசர் தனது தூதரை போப்பாண்டவர் அர்பன் 2 தூது அனுப்பினார். அதாவது, பைசாண்டினையும் ஜெருசலேம் நகரத்தையும் காப்பதற்காக உங்களது உதவி தேவை என்று. இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து மரித்த புனித பூமியான யூதேயா மற்றும் ஜெருசலேம் நகரை மீட்பதற்கு இதுவே சரியான நேரம் என நம்பிய போப் அவர்களோ தீவிர கிறிஸ்துவ போர் வீரர்கள் அடங்கிய பெரும் சிலுவை படை உருவாக்கப்பட்டது. இந்த படை ஜெருசலேம் நகரை மீட்பதற்காக அனுப்பப்பட்டது. பல கட்டங்களாக நடைபெற்ற சிலுவை போர்களில் கிறிஸ்துவ படைகளும் இஸ்லாமிய படைகளும் மாறி மாறி வெற்றி பெற்றன. இதனால் ஜெருசலேம் நகரம் இருவராலும் மாறி மாறி சில காலம் ஆளப்பட்டு வந்தது. ஆட்சியாளர்கள் மாறினார்களே தவிர யூதர்களினுடைய நிலை என்னவோ அப்படியேதான் இருந்தது. கிபி 11 நூற்றாண்டின் இறுதியில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் இணைந்து பிரிட்டிஷ் பேரரசு உருவானது. பிரிட்டிஷ் பேரரசு உலகம் முழுவதும் தனது காலனி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த தொடங்கிய காலகட்டம் அது. கிபி 1260 1291 வரையில் ஜெருசலேம் ஒரு புதிய தாக்குதலுக்கு உள்ளானது. மத்திய கிழக்கு ஆசியாவின் மங்கோலியா பகுதியில் செங்கிஸ்கான் வலிமை பெற்று பெரும் பேரரசை உருவாக்கியிருந்தார். இந்த செங்கிஸ்கானின் படையே ஜெருசலேம் நகரை தாக்கி கைப்பற்றியது. சக்தி வாய்ந்த மங்கோலிய படைகளுக்கும் எகிப்தை ஆண்ட மம்லுக் சுல்தானுக்கும் இடையே கடுமையான போர் ஏற்பட்டது. இப்போரின் இறுதியில் வென்றது எகிப்தியர்களே. கிபி 1291 1517 வரையில் ஜெருசலேம் மம்லுக் சுல்தானினுடைய பிடியின் கீழ் ஆளப்பட்டது. 13 நூற்றாண்டில் கான்ஸ்டாண்டின் நோபிளை ஒட்டிய ஒரு சிறிய பகுதியில் துருக்கிய சமஸ்தானம் உருவானது. இதுவே பிற்காலத்தில் ஒட்டமான் பேரரசாக வளர்ந்தது. உஸ்மான் 1 அவர்கள் தனது பெரும் படையெடுப்புகளாலும் தொடர் போர்களாலும் பேரரசை விரிவுபடுத்தினார். கிபி 1516 வரையில் ஒட்டமான் பேரரசிற்கும் துருக்கியை ஆண்ட மம்லுக் பேரரசுக்கும் இடையே பெரும் போர் நடைபெற்றது. இப்போரில் பலம் வாய்ந்த மம்லுக் சுல்தான் வீழ்த்தப்பட்டார். ஒட்டமான் பேரரசு எகிப்து, சிரியா, லெபனான், யூதேயா, பெலிஸ்தியா போன்ற பகுதிகளை ஒட்டமான் பேரரசோடு இணைத்து கொண்டது. அடுத்த 400 ஆண்டுகள் ஒட்டமான் பேரரசின் பிடியிலேயே ஜெருசலேம் நகரம் இருந்தது. இது 20 நூற்றாண்டுகள் வரையிலும் தொடர்ந்தது. யூதர்களின் எஜமானர்கள் எனப்பட்ட ஆட்சியாளர்கள் மட்டுமே மாறினார்கள். ஆனால் யூதர்களின் நிலை அப்படியேதான் இருந்தது. ஒரு சிறிய மாற்றமும் ஏற்படவில்லை. ஒட்டமான் பேரரசர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட யூதர்களோடு இவர்கள் இணக்கமான உறவையே கையாண்டார்கள். யூதர்களினுடைய மத வழிபாட்டில் இவர்கள் தலையிடவில்லை. யூதர்களில் பெரும்பாலானோர் ஒட்டமான் பேரரசர்களோடு இணக்கமான உறவில் இருந்தார்கள். ரோமானிய பேரரசர்களால் விரட்டப்பட்ட யூதர்கள் கணிசமான அளவில் ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பிய கண்ட நாடுகளிலேயே குடியேறி இருந்தார்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தப்பட்டார்கள். இவர்கள் சென்ற இடத்தில்
கடுமையாக உழைத்து சிக்கனமாக வாழ்ந்து பொருளாதாரத்தில் வேகமாக முன்னேறினார்கள். இதனால் உள்ளூர் மக்களை காட்டிலும் இவர்கள் செல்வந்தர்களாக மாறிப்போனார்கள். இது அங்கு வாழ்ந்த பூர்வக்குடி மக்களுக்கு யூதர்களின் மீதான வெறுப்பை தூண்டியது. எனவே பல நேரங்களில் யூதர்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்களது சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டன. யூதர்கள் எங்கு துரத்தப்பட்டாலும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வேறு நாட்டிற்கு செல்ல வேண்டி இருந்ததே தவிர அவர்களினுடைய சொந்த நாட்டிற்கு வர முடியாத சூழலே நிலவியது. கிபி 14 மற்றும் 15 நூற்றாண்டில் யூத எதிர்ப்பு என்பது ஐரோப்பியா மற்றும் மேற்காசிய நாடுகளில் வேகமாக பரவியது. இதனால் யூதர்களுக்கு அதிகப்படியான வரி விதிக்கப்பட்டது. யூதர்கள் முன்பை விட கடுமையாக கண்காணிக்கப்பட்டார்கள். சில நாடுகளில், குறிப்பாக போர்ச்சுக்கல், ஸ்பெயின், இத்தாலி, பிரிட்டன் போன்ற நாடுகளில் யூதர்களை கட்டாயமாக மதம் மாற வேண்டும் என வற்புறுத்தப்பட்டார்கள். பலர் வேறு வழியின்றி உள்ளூர் மதத்திற்கு மாறிப்போனார்கள். பலர் மதம் மாறியது போல் நடித்தார்கள். அதாவது வீட்டிற்குள் அவர்கள் யூதர்களாகவே வாழ்ந்தார்கள், வெளியில் உள்ளூர் மதவாசிகள் போல் நடந்து கொண்டார்கள். இப்படித்தான் யூதர்களினுடைய வாழ்க்கை இருந்தது. யூதர்களினுடைய வாழ்வில் மலர்ச்சி ஏற்பட்டது எப்பொழுது என்றால் அது ஒட்டமான் பேரரசர்களினுடைய காலங்களில்தான். மேற்குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடுகளிலும் ரஷ்யாவிலும் வாழ்ந்த யூதர்கள் யூத எதிர்ப்பின் காரணமாக பல நேரங்களில் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இவ்வாறு துரத்தி அடிக்கப்பட்டு அலைகழிக்கப்பட்ட யூதர்கள் எங்கு செல்வதென்று நிலைமை அறியாமல் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களை இருகரம் விரித்து வரவேற்ற பேரரசு ஒட்டமான் பேரரசு. அவர்களை மீண்டும் யூதேயா பகுதியிலும் ஜெருசலேம் பகுதியிலும் வந்து குடியேறுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தது. இதனால் பெரும்பாலான யூதர்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளிலும் ரஷ்யாவிலும் விரட்டப்பட்ட யூதர்கள் பெரும்பான்மையானோர் மீண்டும் ஒட்டமான் பேரரசர்களினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நாடுகளில் குடியேறினார்கள். கணிசமானவர்கள் ஜெருசலேம் பகுதியில் குடியேறினார்கள். முதல் நூற்றாண்டு கால கட்டத்தில் ஜெருசலேம் நகரத்திலிருந்து துரத்தப்பட்ட யூத மக்கள் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மீண்டும் ஜெருசலேம் நகரில் தங்கிக் கொள்ள அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இது விளிம்பு நிலை யூத மக்களின் வாழ்வில் வெளிச்சத்தை ஏற்படுத்தியது. இன்றளவும் யூதர்கள் பலர் வெளிநாடுகளில் கணிசமாக வாழ்ந்து வந்தாலும் கூட அவர்களின் எண்ணம் என்னவோ தங்களது தேசமான இஸ்ரேல் தேசத்தில் குடியேற வேண்டும் என்பதே ஆகும். ஏனெனில் யூதர்கள் இன்றளவும் தங்களை மீட்பதற்காக மீட்பர் ஒருவர் வருவார் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்ந்து வருகிறார்கள். ரோமானிய பேரரசர்களால் யூதேயா மற்றும் ஜெருசலேம் பகுதியிலிருந்து துரத்தப்பட்ட யூதர்கள் தாங்கள் செல்லும் பொழுதும் இதே எண்ணத்தோடே சென்றார்கள். அதாவது எகிப்தில் தாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தபோது எவ்வாறு மோயிசனால் மீட்கப்பட்டு மீண்டும் யூதேயா கொண்டு வரப்பட்டோமோ அதேபோன்று மீண்டும் தாங்கள் ஜெருசலேம் நகரை அடைவோம் என்ற நம்பிக்கையில்தான் சென்றார்கள். இதுபோன்ற சூழலில்தான் ஒட்டமான் பேரரசினுடைய ஆட்சி காலத்தில் பல யூதர்கள் கூட்டம் கூட்டமாக ஜெருசலேம் நகரத்திற்கு குடிபெயரத் தொடங்கினார்கள். மீதம் இருப்பவர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் வாழ்ந்தாலும் கூட அவர்களது எண்ணம் என்றுமே ஜெருசலேம் நகரை நோக்கியே இருக்கின்றது. வரலாறு தொடரும். நன்றி.